Friends, our guiding principle is nation first. The opposition believes in family first. Let me give you a small example. If you go to Delhi, prime real estate has been used for memorials of members of only one family. It is as if no other person contributed to India except one family. நண்பர்களே, நமக்கு நாம் நாடு முதன்மை என்று கருதுபவர்கள், ஆனால் எதிர்கட்சிகள் தங்களுடைய குடும்பம் முதன்மையானது என்று எண்ணுபவர்கள். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூற விரும்புகிறேன். நீங்கள் டெல்லிக்கு போய் பார்ப்பீர்களேயானால், டெல்லியில் இருக்கின்ற முக்கியமான நிலங்கள் எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய நினைவு சின்னங்கள் அமைப்பதற்கான இடமாக மாறிப்போயிருக்கிறது. அவர்கள் என்ன செய்தியை சொல்ல வருகிறார்கள் என்று சொன்னால், இந்த ஒரு குடும்பத்தை தவிர வேறு யாருமே இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக எந்த பங்களிப்பும் செய்யவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். But we believe that every single citizen makes India better and stronger. That is why a grand memorial of Dr. Kalam was created in Rameshwaram. We want more Indians to come and know more about Dr. Kalam. நாம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் இந்த நாட்டை வலிமையானதாகவும் மேலானதாகவும் மாற்றுவதற்காக அவர்கள் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். அதுவேதான் டாக்டர் கலாம் அவர்களுக்கு நாம் ராமேஸ்வரத்திலே நினைவு சின்னத்தை உருவாக்கி இருக்கிறோம். நாட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அவருடைய பங்களிப்பு என்ன என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக இதை செய்திருக்கிறோம். Friends, did Congress make a memorial at the scale for any previous president of India? So many presidents had a Congress background. They did not think of memorials for greats like Dr. S. Radhakrishnan and Sri R. Venkatraman, who hails from Tamil Nadu. They did not think of a memorial of Sri K.R. Narayanan in Kerala. Yet, go to every town and Congress had named so many roads, buildings after one family. Their attitude is clearly shameful.